சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலா இது வந்து மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு தான் செய்வாங்க. இன்னைக்கு நான் டிஃப்ரெண்டா வீட் ஃப்ளார் வச்சு செய்ய போறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பயோ வீட் ஃப்ளார். இது வந்து 2 கப் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், நான் இன்னைக்கு பிரவுன் சுகர் தான் யூஸ் பண்ண போறேன். நான் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து நாட்டு சக்கரை இல்ல நம்மளுடைய நார்மல் வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா என்ன மாதிரி நீங்க இதே சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லாட்டினா பாதி பாதி கூட எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து வெள்ளை சக்கரையும் பாதி கப் வந்து நாட்டு சக்கரை, அத மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ரேசின் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய பனானா, இந்த மாதிரி பழுத்ததா எடுத்துக்கோங்க. 2 எக், அது கூட வந்து 120 கிராம் பட்டர். பட்டர் வந்து இது மாதிரி சின்ன சின்னதா கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இத மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்ப பனானாவை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கங்க. இத மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சி இத மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த 2 எக்கியும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு பனானா ஸ்மாஷ் பண்ணீங்கனா போதும். இது கூட நம்ம ரைசின்ஸ் வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து பீட் பண்ணி இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவோட சேர்த்து நம்ம வந்து கலக்கிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம சுகர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப அடிச்சு அடிச்சு செய்யக்கூடாது, சும்மா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சினமன் பவுடர் போடணும். பனானா கூட எப்போதுமே சினமன் வந்து சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சினமன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நீங்க. இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து நான் இது மாதிரி கப்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நீங்க வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 3/4 அளவுக்கு போடுங்க போதும். ஏன்னா வந்து கேக் வந்து வெந்து வரணும் மேலே, அதனால வந்து இத மாதிரி வந்து ஒரு 3/4 வந்து ஃபில் பண்ணீங்கன்னா போதும். இப்போ வந்து எல்லா கப்ஸ்லயும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது மேலே நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஃபின் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். முதலே நான் வந்து ஓவனை வந்து 180 டிகிரியில 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அதே 180 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மார்னிங் வந்து 2 சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு சம்ச்சுவஸாக இருக்கும். இதில் ஃப்ரூட்ஸ் சேர்ந்துருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம்.
இல்ல லஞ்ச் அண்ட் டின்னருக்கு அப்புறம் டெசர்ட்டா யூஸ் பண்ணலாம், இல்லட்டினா டீ டைம் ஸ்நாக் அப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர் டெலிஷியஸா இருக்கும். நம்மளுடைய பனானா ரெசின் மஃபின் வந்து ரெடி ஆயிடுச்சு. பக்கறதுக்கு அப்படியே யம்மியாகுது, சாப்பிடணும் போல இருக்குது. கொஞ்சம் வந்து ஆறட்டும், ஆறின பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நைஃப் எடுத்து பாருங்க, இதில் எதுவுமே ஒட்டலை. அப்போ வந்து நம்மளுடைய மஃபின் வந்து ரெடி ஆயிடுச்சு. பனானா ரேசின்லாம் வந்து அப்படியே நடுவில் நடுவில் சேர்ந்து இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரம்மியா இருக்குது. நம்மளுடைய அந்த ரேசனும் அந்த பனானாவும் நடுவில் நடுவில் வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. அந்த சினமன் போட்டோம்ல, அதோடைய டேஸ்ட்டும் நல்லா அதோட பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கு மஃபின்னு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எனக்கு ஃபோட்டோஸு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். வி வில் மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Dream it, wish it, and do it.